ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே கொரோனா வைரஸ் ஆனது மக்களை பாடாப்படுத்திட்டு வர நிலைமையில் இப்போது இந்த கருப்பு பூஞ்சை நோய் வேற மக்களை மேலும் பாடாய்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. இந்த விஷயமானது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கே தமிழக அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக முழு ஊரடங்கின் காரணமாக கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போது மக்கள் மத்தியில் கருப்பு பூஞ்சை நோய் பரவிட்டு வர்றது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கொரோனா வைரஸுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் பெரும் பயத்தை ஏற்படுத்தின ஒரு நோய் தான் இந்த கருப்பு பூஞ்சை நோய். ஆனால் மருத்துவ நிபுணர்கள் இந்த கருப்பு பூஞ்சை நோயை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோயோட அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கிட்டால் இந்த நோயை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். ஆனால் இந்த நோயை நம்ம கண்டுக்காம விட்டா தான் நம்ம உடம்புல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், கண்கள் வழியா மூளைக்கு போய் கடைசியில உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோயால வட மாநிலத்துல பல நபர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு தென்பட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, கண்கள் சிவந்து காணப்பட்டது, கண்கள்ல எரிச்சல், கண் பார்வை மங்குதல், இந்த மாதிரியான அறிகுறிகள் தான். அதனால கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டா முதல்ல கண்கள்ல தான் நல்ல அறிகுறிகள் தெரியும். கண்கள்ல இந்த மாதிரி எரிச்சல்கள் ஏதாவது சிவந்து போறது அறிகுறிகள் தெரிஞ்சா மறக்காம வந்து மருத்துவ சந்திச்சு பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய அறிவுரைகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இந்த கருப்பு பூஞ்சை நோயால வட மாநிலத்தவர்கள் மட்டுமல்லாம தமிழகத்திலையும் இப்போ அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கொரோனா நோயால பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சு வந்தவங்களை தான் இந்த கருப்பு பூஞ்சை நோய் அதிகமா பாதிக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால கொரோனா நோயால பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோய் முக்கியமா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதிகமா வருது அப்படின்ற மற்றொரு தகவலும் கிடைச்சிருக்கு. இப்போ தமிழகத்துல இந்த கருப்பு பூஞ்சை நோயால 847 பேர் பாதிக்கப்பட்டிருக்கு, பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சமீபத்தில் தமிழகத்தில் 512 நபர்கள் மட்டும்தான் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கையானது 847 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருப்பு பூஞ்சை நோய்க்கு இப்போ ஆம்போடெரிசின் பி அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழகத்தில் தற்போது இந்த மருந்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. கருப்பு பூஞ்சை நோய்க்கு மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இந்த ஆம்போடெரிசின் பி அப்படின்ற மருந்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கொடுத்திருக்காங்க. தமிழகத்துக்கு 4000 எண்ணிக்கையில் இந்த மருந்து தேவை இருந்தது. ஆனா மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுத்ததோ வெறும் 2000 எண்ணிக்கையில தான் கொடுத்திருக்காங்க. அந்த மருந்து இப்போ பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 847 பேர் தமிழகத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த கருப்பு பூஞ்சை நோயால மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த மருந்துகளோட தேவை இன்னும் அதிகரிச்சிருக்கதா மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயமானது இப்போது வைரலாக பரவிட்டும் வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.